Hi students, I am Vinu. 12th mark chapter 6 le exercise 6.1 le third question paakalam. Question enna kuduthirukanga appadina, prove by vector method that an angle in a semicircle is a right angle appdinu sollirukanga. Enna na oru semicircle irukudam, and the semicircle la enna solrom appadina adoda angle vandu nama right angle appdinu sollanum. Okay, va semicircle la irukkudiya angle appo adukana diagram pathinga na idha. So oru semicircle, oru semicircle la oru angle venum appadina indha edathila na enna panikiren angle வந்து ஃபார்ம் பண்றேன். இப்போ இதோட angle நம்ம வந்து right angle னு சொல்லணும்னா இந்த இடத்துல டிரா பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இந்த சைடும் இந்த சைடும் இது ரெண்டும் நமக்கு ஜாயின் பண்ற இந்த பாயிண்ட்ல மேக் பண்ற இந்த angle வந்து என்ன சொல்ல போறோம் அப்படினா right angle அப்படினு சொல்ல போறோம். ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ D அப்படிங்கறத நான் ஒரு சென்டர் பாயிண்டா எடுத்துக்கறேன். ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்க்கிள்ல நம்ம டிரா பண்ற எந்த எட்ஜ்க்கு நம்ம டிரா பண்ணாலும் அது வந்து ரேடியஸ் தான். அப்ப இங்க இருந்து இங்க நம்ம டிரா பண்ணிருக்கோம்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரேடியஸ். ரேடியஸ் அப்படிங்கறத தாண்டிட்டு இது எல்லாமே வந்து ஈக்குவல் வேல்யூ. ஓகேவா? ஏன்னா ரேடியஸ் அப்படிங்கறது ஈக்குவலா இருக்கும் இல்லையா? அப்ப இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலா இருக்குது. அப்ப DB, DA, DC எல்லாமே ஈக்குவல், ஏன்னா அது வந்து ரேடியஸ். நெக்ஸ்ட், இப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து நம்ம ரைட் ஆங்கிள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோன்னா அதோட கண்டிஷன் என்ன? இப்போ இந்த ரெண்டு லைனும் இங்கே தான் ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த ரெண்டு லைனையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கான வேல்யூ வந்து ஜீரோ வந்துச்சுன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் சொன்னதான் அதாவது என்ன சொன்னேன் இல்லையா, சிடியும் டிஏயும் டிபியும் இதோட வெக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஈக்குவல். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஏ வெக்டாரும் டிபி வெக்டாரும் ஈக்குவல். ஆக்சுவலி டிஏ வெக்டாரும் டிபி வெக்டாரும் ஈக்குவல், பட் அதோட டேரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா மாறி இருக்குது. ஸோ அதனால் மைனஸ் இங்கே வந்து என்ன போடக்கூடாதுன்னா மாடுலஸ் போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு டேரக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் சொல்லும்போது அந்த இடத்துல மாடுலஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், இந்த சைடையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் வந்து ஜீரோ வரணும்னு சொன்னேன். அப்போ சிஏயவும் சிபிஎவும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் ஜீரோ. அப்போ சிஏயவும் சிபிஎவும் டாட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இப்போ சிஏ வெக்டர், சிஏ அப்படிங்கிறது வந்து என்னது, சிடி ப்ளஸ் என்னென்னா டிஏ. ஓகேவா? இதுவும் ஈக்குவல். அப்போ என்ன பண்ணலாம், சிஏ வெக்டர் சிடி ப்ளஸ் டிஏன்னு எழுதிக்கலாம் டாட். அதே மாதிரி சிபி எப்படி எழுதிக்கலாம், சிடி ப்ளஸ் வந்து டிபி. ஓகேவா? சிடி ப்ளஸ் டிபி, ஏன்னா இந்த சைடுங்கிறது இது, அதே மாதிரி இந்த சைடுங்கிறது இது. ஓகேவா? ஸோ அப்போ இப்படியும் என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நான் பிரிச்சிட்டேன். இப்போ சிடி இருக்கட்டும், டிஏ ஆல்ரெடி டிஏவுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா எதுவும் ஈக்குவல், மைனஸ் டிபி அப்படிங்கிறதும் ஈக்குவல். டிஏ வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் டிபி வெக்டார் போட்டுக்கலாம். அப்போ டிஏ வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் டிபி வெக்டார் வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, சிடி மைனஸ் டிபி சிடி ப்ளஸ் டிபி. இது பார்க்குறதுக்கு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோன்னா சிடி வெக்டார் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டிபி வெக்டார் வந்து என்னென்னா ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கிறோம், சிடி அப்படிங்கிறது வந்து என்னது, சிடி அப்படிங்கிறது டிஏவுக்கும் ஈக்குவல் தான், டிபிக்கும் ஈக்குவல் தான். ஸோ இங்கே டிபி இருக்கிறதுனால நான் டிபி யூஸ் பண்ணிக்கிறேன். டிபி மைனஸ் டிபி அது வெக்டார் ஸ்கொயர் இருந்தாலுமே ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ இதை மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும், ஜீரோ. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இந்த ரெண்டு சைடையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் ஜீரோ வந்ததுன்னா இது ரைட் ஆங்கிள். அப்போ இது ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடச்சிருச்சு, ஜீரோ கிடச்சிருச்சு. ஸோ சிஏ வெக்டாரும் சிவி வெக்டாரும் பெர்பெண்டிகுலர். ஓகேவா? ஸோ அப்போ இதோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே சார், அதாவது ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஏன்னா பெர்பெண்டிகுலர்னாலும் 90 degree தான், ரைட் ஆங்கிள்னாலும் 90 degree தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.